தமிழ் சினிமாலேயே மிக பிரபலமான நடிகர்னா தல அஜித் குமார் தான். ஹீரோ மற்றும் ஹேண்டி ஹீரோ கதாபாத்திரத்தில் நடித்து ட்ரெண்ட் செட் பண்ணி ரசிகர்களுக்கு தன்னோட ஒவ்வொரு படத்திலும் ட்ரீட் கொடுத்துட்டு வராரு தல அஜித். அப்படி தல அஜித் நடித்த 2007 இருந்து இப்போ வரைக்கும் 14 ஏழு படங்களில் வில்லனை துரத்திய போலீஸாகவும் மற்ற 7 படங்களில் அஜித் மற்றவர்களை துரத்துவது போலவும் நடிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட திரைப்படங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2007 வெளியான கிரீடம் திரைப்படத்தில் போலீஸாக வேணும் அப்படிங்கிற தன்னுடைய கனவை நிறைவேற்ற ஆசைப்படும் ஒரு இளைஞன் அஜித் நடிச்சிருப்பார். இதே வருடத்தில் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான பில்லா திரைப்படத்தில் அஜித் போலீஸ் துறத்துல வில்லனா நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் அந்த ஆண்டுல பிளாக் பஸ்டர் திரைப்படமா ஹிட் அடிச்சது. 2008 இயக்குனர் ராஜசுந்தரம் இயக்கத்தில் வெளியான ஏகன் திரைப்படத்திலும் அஜித் போலீஸா நடிச்சிருக்காரு. 2010 வெளிவந்த அசல் திரைப்படத்தில் அஜித் குமார் ஒரு சிபிஐ ஆபீசரா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி 2011 இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான மங்காத்தா திரைப்படத்தில் அஜித் ஒரு ஹாண்டி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. சொல்ல போனா கிட்டத்தட்ட வில்லனா விநாயக் கதாபாத்திரத்திலும் நடிச்சு அசத்திருப்பாரு. மங்காத்தா திரைப்படம் அந்த ஆண்டிற்கான பிளாக் பஸ்டர் திரைப்படமா அறிவிக்கப்பட்டுச்சு. 2011 பில்லா படத்துல தொடர் கதையா உருவாக்கப்பட்ட பில்லா 2 படத்திலும் அஜித் குமார் ஒரு கேங்ஸ்டரா நடிச்சிருப்பாரு. 2013 மற்றும் 2015 வெளிவந்த என்னை அறிந்தால் ஆரம்பம் போன்ற திரைப்படத்துல அஜித் குமார் ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. 2015 வெளிவந்த வேதாளம் திரைப்படத்துல ஒரு பாசமான ரவுடி கதாபாத்திரத்துல அண்ணன் தங்கை சென்டிமெண்ட்ல நடிச்சிருப்பாரு. 2017 வெளிவந்த விவேகம் திரைப்படத்திலும் கடைசியா ரொம்ப எதிர்பார்ப்போட 2 அப்புறமா 2022 வெளிவந்த வலிமை திரைப்படத்தில் அஜித் குமார் போலீஸா நடிச்சிருக்காரு. சோ இதனால தான் அஜித் குமாருக்கு இந்திய அளவில் இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவா மட்டும் இல்லாம ஹாண்டி ஹீரோவா நடிச்சு பல பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்திருக்க ஒரே நடிகர் தல அஜித் குமார் தான்.